விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. அது அங்கே சரியான விலைவாசி சாமான் அரிசி மாவெல்லாம் விலை அரிசி மாவெல்லாம் 300 ரூபாய்க்கு மேலே போய்கொண்டு இருக்குது. டீசல் அறவே இல்லை, பால்மா இல்லை, பிள்ளைகளுக்கு வேலை வெட்டி இல்லை, அதுக்கு மேலே காசு என்ன, வேலை வெட்டி இல்லை, வேலை வெட்டி இல்லாமல் சாப்பிடவும் இயலாது. கரண்ட் இல்லை, டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, ஒன்றுமே இல்லை. அரிசி மாவு சீனி கூட இல்லை. வெள்ளாமை செய்கிறவங்க மட்டும், விவசாயம் செய்கிறாக்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, மற்றாக்கள்லாம் பட்டினி தான் கிடக்குறாங்க. அது சாப்பிட்றதா இருந்தாலும் வேலைக்கு போனால் தான் சாப்பிட்லாம். அண்ட நாடு உழைச்சி சாப்பிட்றவங்க அண்டைக்கு நாடு வேலைக்கு போனால் தான் சாப்பிட்லாம். வேலை இல்லாமல் அண்ட நாடு உழைக்கிறவங்கலாம் பட்டினி கிடக்கிறாங்க. இதே காரணம் எங்கள் நாட்டு அரசியல் சரியில்லை, எங்கள் நாட்டு ஆட்சி முறை சரியில்லை. ஆட்சி முறையால் தான் இந்தளத்துக்கு வந்தது. ஆட்சி முறை நல்லா இருந்திருந்தால் முதல்லாம் நல்லா இருந்த மாதிரி இப்போ திடீர்னு இந்த பிரச்சனையே வரணும். முதல் நல்லா தான் இருந்தது எங்கள் நாடு, இப்போ திடீர்னு தான் இந்த பிரச்சனை. இந்த 2 வருஷமாக கொரோனாவுக்கு பிறகு இப்படியே நாடு போய்கொண்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலை கூடி விலை கூடி இப்போ அரிசியெல்லாம் 300 ரூபாய்க்கு வந்து, நல்ல அரிசி வாங்கணும்னா 500 ரூபா வேணும். மேரேஜ் ஆகி 4 மாதம் ஆச்சு, மேரேஜ் ஆகி 5 மாதம் ஆச்சு, ஒய்ஃப் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அங்கே இருந்தால் ப்ரெக்னென்ட் பார்க்க இயலாது. அங்கே இருந்தால் அநியாயமாக ப்ரெக்னென்ட்டுக்கெல்லாம் எல்லோரும் செத்து தான் போவோம் பட்டினியில். அதனால தான் நேரத்துக்கு இங்கேயால் வந்துட்டோம். நான் வந்து சில மன்னார்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் நீண்ட கடல் வழி பயணத்தை, மிகவும் ஆபத்தான ஒரு கடல் வழி பயணத்தை முடிச்சு தான் இங்கே வந்திருக்கோம். நானும் என் ஒய்ஃபும் என்னோடய 2 குழந்தைகள் தான் வந்திருக்கோம். 2 லட்சம் ரூபா பணம் கொடுத்து தான் பெரிய கஷ்டத்தின் மத்தியில் வந்தோம். அங்கேருந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே வந்திருக்கோம். எங்களை கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் இப்படி படகு மூலமாக வந்து கரையோ சேர்ந்த டைமில் எங்களுக்கு உதவுனது கடற்கரையோர காவல் பிரிவு. அவங்க தான் எங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சு இப்போ ஒரு நிலைமையில் எங்களை கொண்டு வரக்கு வச்சுருக்காங்க. அங்கே இருந்து வாழ முடியுமான்னு யோசிக்கும் போது அந்த ஆபத்தோட இது பெரிய ஆபத்தாகவே எனக்கு தெரியலை. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் தான் வந்தோம். எவ்வளோ சிக்கல்கள், கடற்படையில் பிடிப்படாமல் எவ்வளோ பிரச்சனை மத்திய தான் வந்து சேர்ந்தோம். அலை, காற்று, மழை எல்லாத்தையும் கடந்து தான் வந்தோம். விலைவாசிகள் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. இப்போ பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாமே, கரண்ட்டு, ஒரு அரிசி மாவு, என்ன என்ன வாங்க போகிறனாலும் எல்லாமே விலை தான். ஒன்றுமே செய்யலாது. இல்லை, பார்க்க போனால் பால் மா சாமான்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. என்ன சாமான் வாங்க போனால் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும், அதுவும் சரியான விலையில் கிடைக்கும், விலை அதிகமாக கிடைக்கும். 1 லிட்டர் பெட்ரோலில் விலை வந்து 338 ரூபா. அந்த விலைக்கு வாங்கி அன்றாட தொழிலில் எதுவுமே செய்யவும் முடியாது. அந்த விலைக்கு வாங்கி யார் ஒருத்தருக்குமே அதால் பயன்படாது. அப்படி ஒரு இலங்கையிலிருந்து மேலும் 4 குடும்பங்களைச் சேர்ந்த 17 நபர்களும் தனிநபர் ஒருவரும் உள்ளடங்கலாக 18 பேர் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மன்னாரிலிருந்து 3 குடும்பங்களைச் சேர்ந்த 13 பேரும், யாழ்ப்பாணத்திலிருந்து 1 குடும்பம், 4 நபர்கள், தனிநபர் ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனால் ஸ்ரீலங்காவில் வசிக்கும் மக்கள் உணவுப் பொருட்கள் வாங்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதன் காரணமாக கடந்த புதன்கிழமை வரை 42 இலங்கை தமிழர்கள் இலங்கையிலிருந்து புறப்பட்டு தனுஷ்கோடி வழியாக தமிழகத்திற்கு அகதிகளாக வந்து முகாம்களில் தங்கியுள்ள நிலையில் தற்போது 4 மாத கர்ப்பிணி, 1.5 வயது குழந்தை உட்பட 4 குடும்பங்களைச் சேர்ந்த மேலும் 18 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இலங்கைக்கு அருகே உள்ளதால் இலங்கையில் ஏற்பட்ட இறுதிக்கட்ட போரின்போது இலங்கை தமிழர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள அகதிகளாக தனுஷ்கோடி வழியாக தமிழகத்திற்கு வந்து இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் வியாழக்கிழமை மன்னார் மாவட்டம் பேசாலை கடற்கரையிலிருந்து 2 படகுகளில் 4 மாத கர்ப்பிணி பெண், 1.5 வயது சிறுவன் உட்பட 3 குடும்பங்களைச் சேர்ந்த 13 இலங்கை தமிழர்கள் வியாழக்கிழமை 10 மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் நீர்வேலை பகுதியைச் சேர்ந்த 1 குடும்பத்தின் 4 நபர்களும், அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவரும் உள்ளடங்கலாக 5 பேர் வெள்ளிக்கிழமை அதிகாலை தனுஷ்கோடியை சென்றடைந்தனர். தற்போது பால்மா கோதுமையின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் 1.5 வயது குழந்தையை வைத்து இலங்கையில் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வரும் நாட்களில் உணவு பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் தமிழகத்திற்கு குடும்பத்துடன் அகதியாக வந்ததாக ஒருவர் தெரிவித்தார். பாதுகாப்பு அதிகாரிகளின் விசாரணைகளுக்கு பின்னர் இந்த 18 இலங்கை தமிழர்களும் மண்டபம் அகதி முகாமில் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் இன்று வரை 60 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழகம் வந்து சேர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.